இன்னைக்கு நாம பார்க்க போறது கருப்பட்டி வாழைப்பழ அல்வா. இதுக்கு நான் 9 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பூவன் பழம், நீங்க எந்த வாழைப்பழம் வேணுமானாலும் செய்யலாம், அதுல நல்ல டேஸ்டா வரும். சுக்குப்பொடி, கசகசா, மைதா மாவு, ஏலப்பொடி, நெய், கருப்பட்டி, ஒரு சின்ன கப்பு முந்திரி பருப்பு. இப்போ முதல்ல வாழைப்பழத்தையும் மைதா மாவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரில் வாழைப்பழத்தை இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரு சின்ன கப்பு மைதா மாவை போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கணும். அதே சமயத்தில் கருப்பட்டியை உடச்சி போட்டு அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு அதை பாகா காய்ச்சிக்கலாம். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் கசகசாவை போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கசகசாவை போடுறேன். கசகசாவை நல்லா ஃப்ரை பண்ணணும், ஆனால் கலர் ரொம்ப மாறக்கூடாது. இப்போ கசகசா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கசகசா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதில் அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பழ பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இது நல்லா திக்காகிறதுக்கு நம்ம கிளறி விடணும். பாதி கிளறும் போதே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அப்போ ஒட்டாமல் வரும். இப்போ காய்ச்சிருக்கிற கருப்பட்டியை வடிகட்டிக்கிறேன். வாழைப்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கிறதால நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் போட்டால் போதும், இல்லை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஸ்வீட் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு அதை கொண்டு வரணும். எல்லா தண்ணியும் சுண்டணும். அல்வாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. ஒட்டாமல் வர்றதுக்கு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். தேவையான திருப்பி ஒட்டுச்சுன்னா நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நெய் தடவி வச்சிருக்கிற தட்டில் நம்ம அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நல்லா சமப்படுத்தி அது மேலே கொஞ்சம் கசகசாவை தூவினோம்னாக்கா நமக்கு கருப்பட்டி வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடும். அல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமானாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா மேஜிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.